1114 வீரர்களை 292 வீரர்கள் லிஸ்டாக சுருக்கிய ஐபிஎல் பிரான்சைசஸ். அனைத்து வீரர்களின் பேஸ் பிரைஸ் மற்றும் அவர்கள் ஏலம்பிடப்படும் ஆர்டர் அறிவிப்பு. 164 இந்திய வீரர்கள், 125 ஓவர்சீஸ் வீரர்கள் மற்றும் 3 அசோசியேட் வீரர்கள் ஆக்ஷனில் ஏலமிடப்பட இருக்கிறார்கள். பல முக்கிய வீரர்களின் பெயர் ஷார்ட்லிஸ்டில் இருக்கும்போது கம்பேக் புயல் ஸ்ரீசாந்த் பெயர் இல்லை. யாரெல்லாம் 2 கோடி ரூபாய் பேஸ் பிரைஸ் பிளேயர்ஸ்? கைல் ஜேமிசன், டேவிட் மலான், ஜெய் ரிச்சர்ட்சன், கணேசன் பெரியசாமி உள்ளிட்ட வீரர்களின் பேஸ் பிரைஸ் எவ்வளவு? ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன்னா என்ன? எந்த பிளேயர்லேருந்து ஆக்சிலரேட்டட் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஆயிரத்தி 97 பிளேயர்ஸ் ஐபிஎல் 2021 ஆப்ஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்ததா லாஸ்ட் வீக் பிசிசிஐ தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் மேபி லாஸ்ட் டைமில் ஒரு சில பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ ஃபைனல் கவுண்டாக மொத்தம் 1114 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்ததா பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மினி ஆப்ஷனில் 1114 பிளேயர்ஸையும் இலவிட போகிறது இல்லை. இதை பற்றி நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோஸில் கிளியராக சொல்லிட்டோம். 8 ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸும் இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ்லேருந்து எந்தெந்த பிளேயர்ஸை ஏலம் விடணும்னு ஒரு ஷார்ட் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அரவுண்ட் 400 ஆர் லெஸ் தான் இருக்கும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ டீம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிளேயர்ஸோட பட்டியலை பிசிசிஐ செக்ரட்டரி ஜேஷா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மொத்தம் 292 பிளேயர்ஸை ஐபிஎல் டீம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1114 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு இந்த 292 பிளேயர்ஸை ஏலத்தில் விட்டால் போதும்னு டீம்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த 292 பிளேயர்ஸில் 164 இந்தியன் பிளேயர்ஸ், 125 பிளேயர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் 3 பிளேயர்ஸ் மட்டும் அசோசியேட் பிளேயர்ஸ். நேபாளை சேர்ந்த சந்தீப் லாமிச்சானே, யுஎஸ்ஏவை சேர்ந்த அலிகான், யுஏஇயை சேர்ந்த கார்த்திக் மையப்பன் தான் அந்த 3 அசோசியேட் பிளேயர்ஸ். இதுதான் பேஸ் டீடைல்ஸ். சரி, கீ பிளேயர்ஸோட பேஸ் பிரைஸை பார்த்துடுவோம். 2 கோடி ரூபா பிராக்கெட்டில் ஆல்ரெடி ESPN கிரிக்கெட் ஃபோ வெப்சைட்டில் சொல்லப்பட்ட மாதிரி 10 பிளேயர்ஸோட பேர் இருக்குது. காலின் இங்கிரமோட பேர் மட்டும் மிஸ்ஸிங். அவர் ஐபிஎல்ல பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணதில்லை. இருந்தும் எதுக்கு 2 கோடி ரூபாய்க்கு தன்னோட பேஸ் பிரைஸை செட் பண்ணாருன்னு தெரியல. ஆப்ஷன்லான்னு சொல்லிட்டுனா ஓகே, ஆனால் இவ்வளோ பேஸ் பிரைஸ் செட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் கூட ஆகாதது சேடான மொமெண்ட் தான். மற்றபடி 2 இந்தியன் 2 கோடி ரூபா பேஸ் பிரைஸ் பிளேயர்ஸ் ஹர்பஜன் சிங் மற்றும் கேதார் ஜாதவ். ஹர்பஜன் சிங்க்கு 2 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணி டீம்ஸ் வாங்க நல்ல சான்ஸ் இருக்குது. குவாலிட்டி இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ ஹர்பஜன் கண்டிப்பாக அன்சோல்ட் ஆக மாட்டாருன்னு நம்பலாம். ஈவன் ரோஹித் சர்மா கூட சமீபத்தில் டெஸ்ட் மேட்சில் ஹர்பஜன் சிங் ஆக்ஷனில் பவுல் பண்ணார். அந்த ஆக்ஷனுக்கும் ஐபிஎல் ஆக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பேச்சு இருக்குது. தலைவன் கேதார் ஜாதவை பொறுத்த வரைக்கும் அன்சோல்டாக வாய்ப்பு கம்மி தான். ஆனால் ஒரு சேஃப் சைடுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பேஸ் பிரைஸை செட் பண்ணியிருக்கலாம். மீதி 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டீவ் ஸ்மித், ஷகிப் அல் ஹசன், மொயின் அலி, சாம் பில்லிங்ஸ், லயம் பிளங்கட், ஜேசன் ராய், மார்க் வுட். இவங்கெல்லாம் தான் 2 கோடி ரூபாய் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்காங்க. 1.5 கோடி ரூபாய் பிராக்கெட் தான் அடுத்த பெரிய பேஸ் பிரைஸ். அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். மொத்தம் 12 பேர் இருக்காங்க. 1 இந்தியன் பிளேயர் கூட கிடையாது. எல்லாமே ஃபாரின் பிளேயர்ஸ் தான். அலெக்ஸ் ஹேல்ஸ், அலெக்ஸ் கேரி, நேதன் கவுண்டர்னைல், முஜிபர் ரேமான், அடில் ரஷீத், டாம் கரன், டேவிட் வில்லி, லூயிஸ் கிரிகரி மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் டேவிட் மலான் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கார். 1.5 கோடி பிராக்கெட்டோட கீ அட்ராக்ஷனாக டேவிட் மலான் இருப்பார். பேட்ஸ்மனில் டேவிட் மலான் மாதிரி பவுலர்ஸில் ஜெய் ரிச்சர்ட்சன் இருப்பார். அவரும் இதே 1.5 கோடி ரூபா பேஸ் பிரைஸ் லிஸ்ட்டை சேர்ந்தவர் தான். இவங்க இல்லாமல் 2 சர்ப்ரைஸ் பிளேயர்ஸோட பெயர்களும் லிஸ்ட்டில் இருக்குது. ஷான் மார்ஷ் மற்றும் மோர்னே மோர்கல். ஷான் மார்ஷ் முதல் சீசன் ஆஃப் ஐபிஎலோட சூப்பர் ஸ்டார். தன்னோட பேரை 1.5 கோடி பிராக்கெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டால் ஃபாஸ்ட் போலர் மோர்னே மோர்கலோட பேரும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது சர்ப்ரைசிங்காக இருக்குது. 1 கோடி ரூபா பிராக்கெட்டை பார்த்தா இதே மாதிரி 11 பிளேயர்கள் இருக்காங்க. அதில் 2 பிளேயர்ஸ் தான் இந்தியன் பிளேயர்ஸ், ஹனுமா விஹாரி மற்றும் உமேஷ் யாதவ். தலைவர் ஆரன் ஃபின்ச்சு 1 கோடி ரூபா லிஸ்ட்டில் தான் இருக்காரு. பலரும் கமெண்ட்ஸில் கேட்ட எபின் லூயிஸும் 1 கோடி ரூபாய்க்கு தான் தன்னோட பேஸ் பிரைஸை செட் பண்ணியிருக்காரு. ஷெல்டன் காட்ரல் அண்ட் முஸ்தபிசர் ரஹ்மான் 1 கோடி ரூபா பேஸ் பிரைஸ் பிளேயர்ஸ் தான். மொய்சஸ் ஆண்ட்ரிகேஸ், மானஸ் லாபிஷேன், ஜேசன் பேரண்டார்ஃப், பில்லி ஸ்டான்லேக், மேத்யூ வேட் ஆகிய 5 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் உஷாரா 1 கோடி ரூபாய்க்கு பேஸ் பிரைஸை செட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்படியே 292 பிளேயர்ஸோட பேஸ் பிரைஸையும் படிக்க முடியாது. மீதி கீ பிளேயர்ஸோட பேஸ் பிரைஸை மட்டும் சொல்லிடுறேன். நீல் வேக்னர் 50 லட்சத்துக்கு அவைலபிள். ஆஸ்திரேலியன் ஸ்பீட் மிஷின் ரிலே மெரிடித் 40 லட்சத்தை பேஸ் பிரைஸாக செட் பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் ராசி வேண்டர் டசன் உஷாரா 50 லட்சத்துக்கு தன்னோட பேஸ் பிரைஸை செட் பண்ணியிருக்காரு. இவர் தாண்டா இந்த ஆக்ஷன்லேயே காஸ்ட்லெஸ்ட் பிளேயராக இருக்க போகிறாருன்னு எல்லாரும் உசுப்பி விட்டாலும் எந்த கமெண்ட்டையும் காதில் வாங்கிக்காம வெறும் 75 லட்சத்துக்கு தன்னோட பேஸ் பிரைஸை செட் பண்ணியிருக்காரு 6'8" ஜெயண்டான கைல் ஜேமிசன். இந்த பணிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது தம்பி. ரஹ்மனுல்லா குர்மாஸ்,
பென் மெக்டர்மட் மற்றும் ரீசன்ட் சம்பவக்காரன் வெஸ்ட் இண்டீஸின் கைல் மேயர்ஸ் எல்லாருமே 50 lakhs பாய்ஸ் தான். இவங்க இல்லாமல் நோன் நேம்ஸ்னு பார்த்தா தலைவன் ஸ்டூவர்ட் பினியே 50 lakhs அவைலபிள், அர்ஜுன் டெண்டுல்கர் 20 lakhs அவைலபிள், மும்பையோட விஜயசாரை டிராஃபி ஸ்குவாட்லயே இப்போ அவருக்கு இடம் இல்லை. ஸோ அவரை ஒரு டீம் எடுக்க வாய்ப்பு இருக்கா? வெயிட், ஒரே ஒரு டீம் இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம போனால் 16 ரைட் ஆம் லெக் ஸ்பின்னர் கெரிவிட்ஸோ கென்சேவும் 20 lakhs அவைலபிள். ஏண்டா வெளியூர்காரனை பூரா தெரிஞ்சு வச்சிருக்க, உள்ளூர்காரனை பற்றி ஒரு விஷயமாவது சொல்கிறேன்னு கேட்பீங்க. ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூடவா ரிஜிஸ்டர் பண்ணலன்னு என்னை கழுவி ஊற்ற ரெடியாக இருப்பீங்க. பட் அந்த மாதிரி பேச நான் விட மாட்டேன். 8 தமிழ்நாடு பிளேயர்ஸோட பெயர்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்கு. 8 பேரோட பேஸ் ப்ரைஸுமே 20 lakhs தான். பாபா பர்ஜித், கணேசன் பெரியசாமி, கேபி அருண் கார்த்திக், மணிமாறன் சித்தார்த், ஷாருக் கான், ஹரி நிஷாந்த், சோனு யாதவ் மற்றும் எம் முகமது ஆகிய 8 டிஎன்சிஏ பிளேயர்ஸும் ஆக்ஷனில் இருப்பாங்க. அப்போ யாரோட பேரெல்லாம் மிஸ்ஸிங்னு அடுத்து கேட்பீங்க. மேஜர் நேம் சாந்தகுமாரன் ஸ்ரீசாந்த். ஐபிஎல் ஆக்ஷன் பற்றி அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே பல ஐபிஎல் டீம்ஸ் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னார் ஸ்ரீசாந்த். 75 lakhs தான் பேஸ் ப்ரைஸாகவும் செட் பண்ணியிருந்தார். பட் அந்த ப்ரைஸுக்கு கூட அவரை ஃப்ரான்ச்சைசஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலை. சீரியஸ்லி வெரி பேட். சிஎஸ்கேவால் ரிலீஸ் செய்யப்பட்ட முரளி விஜய் ஆக்ஷனில் தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சர்ப்ரைசிங் நேம் மிஸ்ஸிங் வந்து கேமரன் கிரீன். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸில் இவர் அடித்த ஒவ்வொரு சிக்ஸருக்கும் ஐபிஎல் கான்ட்ராக்ட் உறுதின்னு கமெண்ட்ரியில் கூட சொன்னாங்க. ஆனால் இவர் பேரை ரெஜிஸ்டர் பண்ணலையா இல்லை ரெஜிஸ்டர் பண்ணி டீம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலையான்னு தெரியல. ஆனால் இவரோட நேமும் மிஸ்ஸிங். சரி, ஆக்ஷன் டீட்டெயில்ஸுக்கு வருவோம். ஆக்ஷன் தேதி 18 February, நடக்கும் இடம் சென்னை. டெலிகாஸ்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட நெட்ஒர்க் சேனல்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். ஆக்ஷன் கரெக்டாக 3 PM ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஆக்ஷன் கவரேஜை ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் 2 PM ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிளேயர்ஸை பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின் போலர்ஸ் இந்த ஆர்டரில் தான் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கேப்டு பிளேயர்ஸ், அப்புறம் அன்கேப்டு பிளேயர்ஸ். இதில் ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. முதல் 87 பிளேயர் வரைக்கும் தான் ஒவ்வொரு பிளேயரையும் ஏலத்தில் விடுவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பிளேயர்ஸில் யாரையெல்லாம் ஏலத்தில் விடணும்னு டீம்ஸ் கிட்ட இன்னொரு ஷார்ட் லிஸ்ட் கேட்பாங்க. அதாவது அன்பிரசன்டட் பிளேயர்ஸில் யாரெல்லாம் வேணும், இந்த பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் முதல் 87 பிளேயர்ஸில் அன்சோல்டான பிளேயர்ஸையும் டீம்ஸ் எழுதி தரலாம். இப்படி அன்பிரசன்டட் மற்றும் அன்சோல்டு பிளேயர்ஸ்லேருந்து டீம்ஸ் எழுதி கொடுக்குற பிளேயர்ஸை மட்டும் தான் பின்னாடி ஏலம் விடுவாங்க. ஸோ ஃபுல் 292 பிளேயர்ஸும் கூட ஆக்ஷனில் இன்வால்வ்டு கிடையாது. சரி, இதான்ப்பா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஃபுல் பிளேயர் லிஸ்ட்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், யார் இந்த ஆக்ஷனோட காஸ்ட்லியஸ்ட் பிளேயராக இருப்பார்? போன இயர் பேட் கமின்ஸ், இந்த இயர் யார்? எந்த பிக் நேம் பிளேயர் அன்சோல்டாக சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் உங்கள் டீம் எந்த பிளேயரை டெஃபினட்டாக பிக் பண்ணணுன்றது உங்கள் ஒப்பீனியன். உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு டிசிஎன்ஐ சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.